இதே இரண்டு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில்தான் முன்னணி தேசிய தலைவர்கள் டெல்லி அறிக்கையை வெளியிட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி லார்ட் இர்வின் வெளியிட்ட பிரகடனத்திற்கு எதிர்வினையாக இந்த டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்டது மகாத்மா காந்தி மதன் மோகன் மாலவியா சர்தார் வல்லபாய் படேல் மற்றும் பலரும் இந்த மாநாட்டில் கூடி இந்த டெல்லி அறிக்கையை தயார் செய்தனர் இந்த சமயத்தில் சைமன் கமிஷன் இந்தியாவெங்கும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடத்திலும் எதிர்ப்பை சந்தித்து வந்தது இந்தியர்கள் இங்கே இந்தியாவில் சைமன் கமிஷனை ஒருமனதாக புறக்கணித்துக் கொண்டிருக்கையில் லண்டனில் இந்தியர்களுக்கு அளிக்கும் சலுகைகளுக்கு எதிர்ப்பு கிளம்பி ஒரு போராட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்திலும் விவாதம் நடந்தது பிரிட்டிஷ் கொள்கையின் மீது இந்தியர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியே லார்ட் எர்னனின் இந்த பிரகடனமாகும் வட்டமேசை மாநாட்டிற்கு இந்திய தேசிய காங்கிரஸை கலந்து கொள்வர் புருத்தினார் எர்வின் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவாந்திர தீர்வு வழி ஒன்றை கண்டுபிடிக்கும் ஒரு முயற்சியாகவே காந்திஜி இந்த டெல்லி அறிக்கை வெளியிட்டார் காந்தியின் அறிக்கை நாட்டில் அமைதியான சூழ்நிலையை தாண்டி இணக்கமான ஒரு பொது கொள்கையை குறித்தாக்கும் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிப்பது முன்னேற்றமான அரசியலமைப்புகளில் இந்தியர் பங்கேற்பை கிடைக்க செய்வது என்பன இந்த அறிக்கையின் முக்கியமான இரண்டு அம்சங்களாகும் இந்திய அரசாங்கத்தில் தாராள எண்ணத்தை இன்றும் அதிகமாக பாய்ச்சுவது என்பதையும் இந்த அறிக்கை வலியுறுத்தியது இருபத்தி மூன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காந்திஜி வைஸ்ராய் இருபினை இந்த அறிக்கையின் பொருட்டு சந்தித்து பேசினார் ஆனால் வைஸ்ராய் டெல்லி அறிக்கையின் எந்த கோரிக்கைகளையும் ஒப்புக்கொள்ளாமல் நிராகரித்துவிட்டார் இன்று நவம்பர் இரண்டு அறிவியல் கல்வியை பரப்பிய சமூக சீர்திருத்தவாதி மகேந்திரலால் சர்காரின் பிறந்தநாள் மகேந்திரலால் புகழ்பெற்ற மருத்துவரும் கூட அவர் நவம்பர் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் வங்காள மாகாணம் ஹவுரா மாவட்டத்தில் பைக்பரா கிராமத்தில் பிறந்தவர் நாட்டின் முதல் தேசிய அறிவியல் அமைப்பை அறிவியல் வளர்ச்சிக்கான இந்திய அமைப்பு என்ற பெயரில் அவர் தோற்றுவித்தார் இதில் நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் போன்ற அறிவியல் அறிஞர்கள் தங்கள் அறிவியல் ஆராய்ச்சியை தொடங்கினர் மஹேந்திரலால் சர்க்கார் ஐரோப்பிய மரபுவழி மருத்துவத்தை படித்தவர் ஆனால் பின்னர் ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு மேற்கத்திய மருத்துவ முறையில் ஆகும் செலவுகளை சமாளிக்க சாதாரண இந்தியர்களால் போகிறது என்பதே ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு அவர் மாறியதற்கு காரணமாகும் மாற்று மருத்துவ முறையை பிரபலப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனின் வங்காள பேசும்போது ஹோமியோபதி மேற்கத்திய மருத்துவ முறையை விட உயர்ந்தது என்று அறிவித்தார் அதற்காக பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அவரை ஒதுக்கி வைத்தனர் இருப்பினும் இந்தியாவில் முன்னணி ஹோமியோபதி மருத்துவராக அவர் புகழ் பெற்றார் அவரது மருத்துவ வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஆளுமைகளுக்கு அவர் ஹோமியோபதி மருத்துவம் பார்த்து குணப்படுத்தினார் அவர்களுள் எழுத்தாளர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி சுவாமி ராமகிருஷ்ணர் திரிபுராவின் மகாராஜா ஆகியோர் சிலர் மகேந்திரலால் சர்கார் ஒரு மனிதாபிமானி மனிதத்தின் வளத்திற்கு அறிவியல் துணை செய்யும் என்றும் அவர் கருதினார் இந்தியர்களின் அறியாமையையும் நீக்க நவீன அறிவியல் வளர்ச்சியானது தேவை என்று கருதி அவர் உழைத்தார் இந்த அறிவியல் வளர்ச்சிக்கான இந்திய அமைப்பு ஏ எஸ் என்ற அமைப்பு ஒன்றை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அவர் அமைத்தார் அது வெகு மக்களிடம் அறிவியலை பரப்பும் தொடர் அறிவியல் கூட்டங்களை நடத்தியது பெண் கல்விக்கும் சர்க்கார் உதவினார் விடுதலை வீராங்கனை சரளா தேவி சதுராணிவின் மாலை சொற்பொழிவுகளில் பங்கேற்க ஏற்பாடு செய்தார் இதனால் அவர் இயற்பியலில் மகேந்திரலால் நான்காம் ஆண்டில் காலமானார் ஆனால் அவரது அறிவியல் கல்வியையும் ஆராய்ச்சியையும் மக்களிடம் பிரபலப்படுத்தும் மரபு இந்திய சமூகத்தில் அறியாத இடத்தை பிடித்துவிட்டது அம்மாபெரும் இந்தியருக்கும் அவரது நாட்டு பற்றுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம்